பயில்வன். உலகத்துல ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் கூட அது ஜந்துன்னு சொல்ல தோணுச்சுன்னா அது அது உயிரோட இருக்கிறது ஒண்ணு, பிணமா இருக்கிறது ஒண்ணு. அறிமுகப்படுத்துற விதமா அது. உலகத்துல ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் கூட அது ஜந்துன்னு சொல்ல தோணுச்சுன்னா அது அது உயிரோட இருக்கிறது ஒண்ணு, பிணமா இருக்கிறது ஒண்ணு. மலையாளம் பேசிட்டு பயில்வன் செத்தா நான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவேன். அன்றைக்கு எனக்கு தீபாவளி. பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தர் வர்றான் பாட்டிக்கிட்டான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? பார்த்து பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரம் எல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரம் அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம். ஐயா, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனதே கிடையாது. அது வந்து என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனதே கிடையாது. ரேகாவா இருந்தனால அவன் சட்டை பிடிச்சு கேக்க போனான். மற்ற பெண்கள் சூசைட் பண்ணிருப்பாங்க. ரேகாவா இருந்தனால அவன் சட்டை பிடிச்சு கேக்க போனான். பெரிய பெரிய நடிகர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, மா தாயே நீ புண்ணியவதிமா நல்லா இருப்பம்மான்னு. ஓ, அவ்வளோ பெரிய தியாகிங்களா? ஸோ அந்த அளவுக்கு சாபங்களை சுமந்தவர். கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். கொடூரமான மனுஷன் உலகத்தில் ஒருத்தர் இருந்தான்னா நான் வாழ்ற காலத்தில் இந்த அயோக்கியன்தான். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நரகாசுரன் செத்த நாளை தமிழர்கள் தீபாவளியா கொண்டாடுறாங்க. என்னுடைய நரகாசுரன் பயில்வான் ரங்கநாதன். தைரியம் இல்லாத ஆண் என்ற போர்வையில் சுற்றி திரியும் பிணத்துக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்கல. அது ஒரு ஜந்து. இனி ஹையில் செருப்புல இருந்து அம்பூரா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. Now you are a shameless fellow. பிணத்துக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்கல. அது ஒரு ஜந்து. என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதே இல்ல. வெளியில சொன்ன வெக்க கேடு, சொல்லலண்டா மான கேடு. நீ அம்பரமா அடிச்சா அப்படி பேசி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி பறக்க முடியல. ஒண்ணு இல்ல, எல்லாம் விதி. நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லிதான் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட முடியுமா? எல்லாம் விதி.